ஸ்டூடெண்ட்ஸ் 12th பிஸ்னஸ் மேக்ஸில் 7th Chapter Probability நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் எயித்து சம் பார்க்க போகிறோம் இஃப் த ஹைட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் நான் capital N ஈக்குவல் to ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா கிவன் கொடுத்துருக்கில்ல என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன் அப்போ capital N equal to ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின் அப்படின்னு கொடுத்துருக்கான் என் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டன் கொடுத்துருக்கான் நான் வச்சிங்க நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் மீன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்போ மீன் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துங்க மியூ அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் அப்போ மியூ ஈக்குவல் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ அது சிக்ஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன் இன்ச்சஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஓகேங்களா சிக்மா அப்படிங்கிறது த்ரீ அப்படின்னு எடுத்துருக்கேன் ஹோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஹைட் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கிரேட்டர் தென் செவன்டி டூ இன்ச்சஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்போ கிரேட்டர் தென் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸு கிரேட்டர் தேன் செவன்டி டூ ஓகேங்களா பி பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஹார் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் தேர்ட் பார்த்தீங்கன்னா பிட்வீன் சிக்ஸ்டி ஃபைன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் செவன்ட்டி ஒன் இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்படி என்னென்னு கொடுத்துருக்கான் கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துருக்கான் கிரேட்டர் தென் செவன்டி டூ அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா அதாவது பி ஆஃப் x கிரேட்டர் தன் செவன்டி டூ ஓகேங்களா அட் இங்கே என்னது கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்ன எடுத்துக்கணுங்க 72, டூ அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ இசட்க்கு மாற்றணும் அப்படின்னா எக்ஸு மைனஸ் மியூ பை சிக்மா அப்போ செவன்டி டூ மைனஸ் மியூங்கிறது சிக்ஸ்டி எயிட் பை சிக்மாங்கிறது த்ரீ ஓகே செவன்ட்டி டூவில் சிக்ஸ்டி எயிட் போனால் என்னங்க ஃபோர் பை த்ரீ ஓகேங்களா அப்போ இதை டிவைட் பண்ணால் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ த்ரீன்னு போயிட்டுருக்கோம் நம்ம ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு க ஒரு கிராஃப் போடணும் அப்போ கிராஃபில் பாருங்கள் ஓகே ஒரு லைன் எடுத்துக்கிறேங்க இது ஒரு பெல் சேஃப்பில் ஒரு கர் போடுறேன் ஒரு பெல் சேஃபில் ஒரு கர் இங்கே பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படிங்கிறது இது சென்ட்ரு பாயிண்ட்டு இஸ் 0 ஓகேங்களா இது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது ஃபுல்லாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இதுலேருந்து ஃபுல்லாக இப்போ இதிலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ ஒன் ஓகேங்களா அப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படிங்கிறது ஒரு அப்ராக்ஸிமேட்டாக அப்படி எழுதிக்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இஸ் அப்டோட வேல்யூ ஓகேங்களா அப்போ இதுங்க நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறோம் கிரேட்டர் தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வச்சிங்க கிரேட்டர் தென் கிரேட்டர் தன்னா பெருசு இதை இதை எடுத்துக்கிறேங்க ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஓகே இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கதில் சம்மில் பாருங்கள் நம்ம பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸு கிரேட்டர் தென் செவன்டி டூ இதை இசட்டுக்கு மாற்றி என்ன அப்படின்னா பி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஓகேங்களா செவன்ட்டி டூங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இசட்டுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா கிரேட்டர் தென் இப்போ நம்ம என்னன்னா இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன வேணும் இதோட வேல்யூ தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறேன் அப்போ இதுலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபுல்லாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணுமா டோட்டல் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ங்களா அப்போ டோட்டல் வேல்யூலருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடச்சிருங்களா அப்போ என்ன பண்ண போகிறேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து அதை நம்ம என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ண போகிறேன் ஞாபகம் வச்சிங்க இதுதான் வேணும் அப்படிங்கிறதுனால டோட்டலாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிரும் அப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன் அது கொஞ்சம் கரெக்டாக ஞாபகமாக வச்சிங்க ஓகேங்களா இதோட வேல்யூ இதுலேருந்து இது வந்து நம்ம வேணும் ஓகேங்களா இதுதான் நமக்கு வேணும் அப்போ கிரேட்டர் தென் இது ஃபுல்லாக அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லருந்து தான் மைனஸ் பண்ணுறேன் அப்போ பி ஆஃப் ஜீரோ லெஸ் தென் இஸ் அட் லெஸ் தென் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஓகேங்களா அப்போ ஜீரோ பாயிண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டினுடைய ஒன் பாயிண்ட் அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ எயிட் டூ அப்படின்னு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் கிடைக்கும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் என் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதால் மல்டிபிள் பண்ணுங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் எயிட் மல்டிபிளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் அப்படின்னு வருங்க இது அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கணும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்க ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் பி ஆஃப் லெஸ்தனாரிக் கொல்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ லெஸ்தனாரிகொல்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிறது நம்ம கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது என்னங்க சிக்ஸ்டி ஃபோர் ஓகேங்களா அப்போ நம்ம இசட் கண்டுபிடிக்குனா இசட் மைனஸ் நியூ பை சிக்மா சரிங்களா சாரி கேபிட்டல் எக்ஸு X எக்ஸு மைனஸ் மியூ பை சிக்மா இஸ் அட் ஈக்குவல் ஓகேங்களா அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னங்க 64, ஃபோர் மைனஸ் மியூ அப்படிங்கிறது நமக்கு கிவனில் கொடுத்துட்டான் மியூங்கிறது சிக்ஸ்டி 68, சிக்மாங்கிறது த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டி எயிட் by, பை சிக்மாங்கிறது த்ரீங்க அப்போ சிக்ஸ்டி எயிட்டில் சிக்ஸ்டி ஃபோர் போனால் மைனஸ் ஃபோர் பை த்ரீ இதை டிவைட் பண்ணால் மைனஸ் ஓகேங்களா சேம் அதே மாதிரி தான் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது அவ்வளோதான் ஒரு வித்தியாசமும் இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப் போடணுங்க இப்போ கிராஃப் வாருங்க இதில் இருந்து ஒரு பெல் சேஃபில் ஒரு கருப் போடணும் ஒரு ஒரு பெல் சேஃபில் ஒரு கருப் போட்டுட்டேன் ஓகேங்களா இதை சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அட் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி சரிங்களா இது இதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்கே ஜீரோவில் இருந்து இன்ஃபினிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ ஒன் ஓகேங்களா இப்போ மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்னு கொடுத்ததுனால மைனஸ்னால் என்ன வருங்க இங்கே அப்ராக்சிமேட்டாக இஸ் அட் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஓகேங்களா இது மைனஸ் ரைட்னு பாருங்கள் கரெக்டான இதை வச்சுங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ இங்கே அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்குது அப்படின்னா சரிங்களா மைனஸ்னால் இதுலேருந்து போகுங்களா இதெல்லாம் ஃபுல்லாக ஓகேங்களா இத ரீஜியன் ஓகேங்களா அப்போ இதோட வேல்யூ பாருங்கள் நம்ம இதில் இருந்து என்ன பண்ணும் மைனஸ் பண்ணுங்களா டோட்டலாக இருந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு இது வேல்யூ கிடைக்கும் அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்கள் கொடுத்துருக்கில்ல பிஆஃப் கேபிட்டல் எக்ஸு லெஸ் தென் சிக்ஸ்டி ஃபோர் இதுக்கு Z மாத்தினேன் அப்படின்னா இசட் லெஸ் தென் மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஓகேங்களா நான் சிக்ஸ்டி ஃபோருக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன் மைனஸ் ஒன் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணோம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேங்க மைனஸ் பண்ண சொல்லிருக்கேன் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பி ஆஃப் ஓகேங்களா பிஆப் நடு ப்ளஸ்ஸுக்கு மாற்றிக்கிறேன் ப்ளஸுக்கு மாற்றி அப்படின்னா என்ன வருங்க ஜீரோ லெஸ் தன் டு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஓகேங்களா நம்ம ப்ளஸ்ஸில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் இதை ப்ளஸுக்கு மாற்றிக்கணும் இதில் இருந்து இருந்து 1.33 பாயிண்ட் த்ரீ த்ரீ வரைக்கும் ஓகேங்களா ஜீரோ டூ ஜீரோ லெஸ் தென் ஆர் இஸ் அட் லெஸ் டூ ஒன் பாயிண்ட் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போ பாருங்க ஜீரோ பாயிண்ட் இந்த ரீஜியன் நமக்கு கிடைக்கும் இந்த ரீஜியன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா நமக்கு தேவையான ரீஜியன் நமக்கு கிடைக்கும் அப்போ மைனஸ் இதோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா அது என்னது ஜீரோ ஓகேங்களா இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ நைன் ஒன் எயிட் ஓகேங்களா அப்போ நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் எயிட்டே எதாவது ஃபைவ் ஹண்ட்ரடால் மல்டிபிள் ஃபைவ் என்ன வருங்க ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் நம்ம என்ன எடுத்துக்கணுங்க 46 சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ ஸ்டூடண்ட்ஸ் அதில் மைனஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே ரொம்ப ரம் சேம் தான் ஆன்சர்லாம் சேமாக தான் இருப்போது ரைட் பாருங்கள் சி தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் கொடுத்துருக்கான் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிட்வீன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் செவன்ட்டி ஒன் இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா அப்போ பி ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் செவன்ட்டி ஒன் ஓகேங்களா அட் ஏ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னா இஸ் அட் ஈக்குவல் டு capital எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா அப்போ எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 65 ஃபைவ் மைனஸ் மியூ அப்படிங்கிறது என்னங்க நமக்கு தெரியும் 68 எயிட் அப்படின்னு தெரியும் by, பை சிக்மாங்கிறது த்ரீ அப்படின்னு தெரியுங்க அப்போ 68ல எயிட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் போனால் மைனஸ் த்ரீ பை த்ரீ கேன்சல் பண்ணால் ஒன் 1 அடுத்து அட் capital எக்ஸ் equal to செவன்ட்டி ஒன் ஓகேங்களா செவன்ட்டி ஒன் அப்போ இஸ் X மைனஸ் மியூ பை சிக்மா அப்போ செவன்ட்டி ஒன் மைனஸ் மியூ அப்படிங்கிறது சிக்ஸ்டி எயிட் டிவைடட் பை த்ரீ அப்போ செவன்ட்டி ஒனில் 3. எயிட் போனால் த்ரீ அப்போ த்ரீ பை த்ரீ கேன்சல் போனால் ஒன் ஓகேங்களா அப்போ மைனஸ் ஒன் டூ ஓகே நம்ம ஒரு graph போடணும் அப்போ கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபுக்கு மார்க் இருக்குதுங்க ஞாபகம் வச்சுங்க graph கரெக்டாக போடுங்க கிராஃபில் கிராஃபுக்கு மார்க் இருக்குது சரிங்களா ஓகே இது சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அட் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்போ மைனஸ் ஒன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே எடுத்துக்கலாங்களா மைனஸ் ஒன் இஸ் அட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்போ இஸ் அட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஓகேங்களா நம்ம ரீசியன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தான் பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்கான் கொஷ்டின்ல பிட்வீன் கேட்டிருக்கான் அப்போ இதோட ரீஜன் தான் நமக்கு வேணும் அப்போ மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் அப்போ பாருங்கள் பி ஆஃப்

டூ சிக்ஸ் ஓகேங்களா மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு வருங்க அப்ராக்சிமேட்டாக நம்ம என்னோம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா